வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இவ்வாண்டு கோடை காலத்தில் வறட்சி தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் மின் பயன்பாட்டை குறைக்க அமைக்கப்பட்ட கருவியின் மாதிரியில் தண்ணீருக்கு எக்கோவாட் செயல்படும் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். பிரான்சில் சில நகரங்கள் வறட்சியால் பாதிப்பை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் மன அழுத்த சூழ்நிலைகளுக்கு உள்ளாவார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் அச்சம் வெளியிட்டுள்ளார். இதனால் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் தமது நீர் திட்டத்தை மார்ச் 30 ஓ ஆல்ப்ஸில் உள்ள செவின் லுக்லாக் என்ற இடத்தில் வைத்து வெளியிட்டுள்ளார். பிரான்சில் அரசியலமைப்பு 49 பிரிவின் 3 சரம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிரான சமூக அதிருப்தியின் எழுச்சிக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் தமது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். வியாழனன்று செவின் லுலாக்கில் நீர் திட்டத்தை வெளிப்படுத்தினார். மார்ச் 10 பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனாக்குடன் எலிசேயில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நிர்வாகம் கழிவுநீர், கழிவுநீரின் மறுபயன்பாடு ஆகியவற்றில் திட்டமானது சில மைல்கல்களை அமைக்க வேண்டும் என மெக்ரோன் கருத்து முன்வைத்திருந்தார். சமீபத்திய தசாப்தங்களில் பிரான்சில் நீர் சுழற்சி குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. ஆற்றல், தொழில், சுற்றுலா, ஓய்வு, விவசாயம் என்று மேற்கோள் காட்டி அனைவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 22 வறட்சியில் பல்வேறு அத்தியாயங்களை மேற்கோள் காட்டி நிலத்தடி நீர்மட்டம், மழை வீழ்ச்சி போன்றவற்றை சுட்டிக்காட்டி எலிசே அடிக்கோடு காட்டியுள்ளது. தண்ணீருக்கு எக்கோவாட் நிறுவப்படுவதையும் மெக்ரோன் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்ஸ் அரசியலமைப்பு சபை தமது முடிவுகளை ஏப்ரல் 14 வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து அரசியலமைப்பு சபை வெள்ளிக்கிழமை தனது முடிவுகளை மேற்கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பாக கோப்புகளின் விசாரணையின் முடிவில் அரசியலமைப்பு சபை பொதுவாக பொது வாக்கெடுப்பு முயற்சி, 2023 சமூக பாதுகாப்பு நிதியளிப்பு சட்டத்தை திருத்துவது குறித்து ஆலோசித்து அதன் முடிவுகளை ஏப்ரல் 14 வெள்ளிக்கிழமை அன்று வெளியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய சீர்திருத்த விவகாரம் முடிந்துவிடவில்லை. நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பை தவிர்த்து அரசியலமைப்பின் 49 பிரிவின் 3 சரம் பயன்படுத்தப்பட்டுள்ள பொழுதிலும் அரசியல் அமைப்பு சபை தமது செயல்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றது. தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு, அணி திரட்டல்கள், மக்களின் ஒன்றிணைவு என்பன கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஈசன் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு 2023 தங்க நகை பரிசுகள். 350 யூரோவுக்கு மேல் பெறுமதியான தங்க நகைகளை தெரிவு செய்வோருக்கு தங்க மூக்குத்தி, 500 யூரோவுக்கு மேல் பெறுமதியான நகைகளை தெரிவு செய்வோருக்கு 1 தங்கத்தோடு. பரிசில்கள் வெல்ல முந்திக் கொள்ளுங்கள். குறுகிய காலம் மட்டுமே இந்த இலவச பரிசில்கள். ஈசன் ஜுவல்லரி, லாஷபேல், பாரிஸ். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் நாட்டில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான விடயத்தில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற தொழிற்சங்கங்கள் பிரதமர் எலிசபெத் போனை மெத்தியோனில் சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய வயதில்லை பற்றி பேச தீர்மானித்து தொழிற்சங்கங்கள் அடுத்த வாரம் மெத்தியோனில் பிரதமருடன் பேச உள்ளன. ஏப்ரல் 6 முன்னதாக இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய சீர்திருத்தம் பற்றிய விடயத்தில் நாடாளுமன்றம் நடந்து கொண்ட விதம் பெரும் போராட்டங்களுக்கு வழிவகுத்தன. தொழிற்சங்கங்களின் அடுத்த அணி திரள்வதற்கான
புதிய நாளுக்கு முன்னர் அரசியலமைப்பு சபை ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து ஏப்ரல் 14 அன்று முடிவு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களுக்கு முன்னதாக பிரதமருடனான தொழிற்சங்கங்களின் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. பிரான்ஸ் லெ ரசம்ப்ளமோ நேஷனல் தேசிய பேரணியானது செவ்வாய்க்கிழமை எலிசபெத் போனை மத்தியோனில் சந்திக்கின்றது. பிரதமரால் முன்வைக்கப்பட்ட இந்த சந்திப்பை புறக்கணிப்பதாக கிளர்ச்சியாளர்களும் கம்யூனிஸ்டுகளும் அறிவித்துள்ள நிலையில் தேசிய பேரணியின் பிரதிநிதிகள் செவ்வாய்க்கிழமை மத்தியோனில் எலிசபெத் போனால் வரவேற்கப்படுவார்கள். ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கரிசனையாக இருக்கின்றது. இதனால் எதிர்கட்சிகளை ஒரு வழிக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் முன்னெடுத்து வரப்படுகின்றன. இதன் ஒரு கட்டமாகவே மத்தியோ சந்திப்புகளுக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு பிரதமரால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்துள்ளனர். பிரதமர் எலிசபெத் போனின் அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். கிளர்ச்சியாளர்களைப் போலவே கம்யூனிஸ்டுகளும் அரசியல் ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை மத்தியோனுக்கு அழைக்கப்பட்டனர். பிரதமரின் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு எமானுவேல் மேக்ரோனை நேரடியாக சந்திக்க முயற்சி மேற்கொள்கின்றார்கள். குடியரசுத் தலைவரிடம் பேச விரும்புவதாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம். தங்க நகை பிரியர்களே, பாரிஸ் கார்டினோ ரூயிலா ஃபயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது துபாய் கோல்ட் ஹவுஸ். துபாய் சென்று தங்க நகைகள் வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பாரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை. விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேடாக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்ட் ஹவுஸ். கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்திட இப்பொழுதே நாடுங்கள் துபாய் கோல்ட் ஹவுஸ். புதிய ஆரம்பம் என்பதால் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. துபாய் கோல்ட் ஹவுஸ், இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம். ஓதாப்ஸுக்கு குடியரசுத் தலைவரின் பயணத்தின் பொழுது மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் பொழுது 2 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எமானுவேல் மேக்ரோ நீர் திட்டத்தை ஓதாப்ஸில் உள்ள சேர் பான்கான் ஏரிக்கு சென்று முன்வைத்திருந்தார். ஓய்வூதியம் தொடர்பான உரையை நிறைவேற்றுவதற்கு 49.3 பயன்படுத்தியதால் நாட்டில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் அரச தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்தனர். மேக்ரோ ராஜினாமா செய் என கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்தின் பொழுது குழப்பம் விளைவித்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் மகரந்தங்கள் பரவல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 15 பிராந்தியங்களில் மகரந்தங்கள் பரவல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கிய பாதிப்பு தொடர்பான எச்சரிக்கையில் மக்கள் ஒவ்வாமை தாக்கங்களால் அவதியுறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. நல்ல வானிலையின் வருகையானது மகரந்தத்தின் பரவலை ஊக்குவிக்கிறது. இது புவி வெப்பமடைதலால் தூண்டப்பட்ட வெப்பநிலையின் அதிகரிப்புடன் பல ஆண்டுகளாக துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. புதன்கிழமை 28 பாகை சியுடன் இந்த வாரம் பிரான்சில் வசந்தகால கோடை வெப்பநிலை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. பிரான்சில் எப்பொழுதும் வெப்பத்தின் வருகை மகரந்த பரவலுக்கு வழிவகுக்கின்றது. இது ஒவ்வாமையை ஏற்படுத்தி மக்களை அவதியுற வைக்கின்றது. முகநூல் ஃபேஸ்புக்கில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனை அவமதித்ததற்காக பிரெஞ்சு பெண்மணி ஒருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். 12,000 யூரோ அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு இவர் உள்ளாகிறார். ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிரான பல மாத கால போராட்டம் பிரான்சில்
சமூக பதட்டங்களை, சூழல் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றது. ஃபேஸ்புக்கில் இமானுவேல் மெக்ரோனை அசுத்தம் என்று வர்ணித்ததன் பின்னர் அவரை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் பிரான்சின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக வழக்கறிஞர் புதன்கிழமை தெரிவித்தார். பெண்ணுக்கு 12,000 யூரோ அபராதம் விதிக்கப்படும். ஆனால் ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை அல்லது அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். குறிப்பிட்ட பெண் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டார். உள்ளூர் நிர்வாக அலுவலகம் அவரது முகநூல் பதிவின் மீது புகார் அளித்தது. மார்ச் 21 அன்று மெக்ரோன் தனது சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தங்களை பாதுகாக்க TF1 தொலைக்காட்சிக்கு மதிய உணவு நேர நேர்காணலை வழங்குவதற்கு முதல் நாள் மார்ச் 20 அன்று அவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் செய்யப்பட்ட ஒரு இடுகையின் மீது புகார் கவனம் செலுத்தியது. இந்த அசுத்தம் மதியம் 1 மணிக்கு உங்களுக்கு உரையாற்றப் போகிறது. இந்த அழுக்கை எப்பொழுதும் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் என்று அவர் எழுதினார். 50 வயதுடைய பெண் 2018-2019 ஆண்டுகளில் மஞ்சள் சீருடை போராட்டத்தின் ஆதரவாளராக இருந்திருக்கின்றார். இது மெக்ரோனின் முதல் ஆணையின் பொழுது அவரை உலுக்கியது. காப்புறுதி இல்லையா? வீட்டில் குடியிருப்பதே ஆபத்து. பதிவிடம், வர்த்தகம், வாகனம், சுகாதாரம், சட்ட விவகாரங்கள், கல்வி, பயணங்கள் அனைத்திற்கும் காப்புறுதி. இலக்கம் 130 கார்தினோ காதுலேஸ் இடையே அமைந்துள்ள ஸ்மார்ட் அசிவிற்கு உடனே விரையுங்கள். SK10 என்பதை கூறினால் 21 யூரோ இலவசம். ஸ்மார்ட் அசோ.